தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் அதிரடி ஆட்டத்தை தூங்கிய நடிகர் பிரசாந்த். விஜய் சேதுபதியோட படத்துல இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் ஒரே நேரத்துல சேர்ந்து இசையமைக்க போறாங்க. இது குறித்த விரிவான தகவல்களை நம்ம இங்க பார்ப்போம். சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி மாமனிதன் என்ற திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். விஜய் சேதுபதி, சீனு ராமசாமி இவர்களோட காம்பினேஷன் சொன்னாலே ரசிகர்களை திருப்திப்படுத்துற விதமாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்துல மாமனிதன் திரைப்படம் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் ஆண்டிப்பட்டியில துவங்கி நடந்துகிட்டு இருக்குது. இதன் பிறகு கேரளா, காசி இந்த மாதிரி பகுதிகளில் படப்பிடிப்பை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக காயத்ரி நடிக்கிறாங்க. ஏற்கனவே விஜய் சேதுபதியும் காயத்ரியும் சேர்ந்து 6 திரைப்படங்களை நடிச்சு முடிச்சிருக்கிறாங்க. இது இவர்களது 7வது கூட்டணி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படத்துல ஜோக்கர் திரைப்படத்துல நடித்த குரு சோமசுந்தரமும் நடிக்கிறார். இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய பகையை வந்து மறந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிறத மைய கருவாக வைத்து படத்தை எடுத்திருக்கிறாங்க. விஜய் சேதுபதி இதுல இந்துவாகவும் குரு சோமசுந்தரம் இதுல இஸ்லாமியராகவும் நடிக்கிறாங்க. இரண்டு பேரும் நண்பர்களாக ஒன்றாக சேர்ந்து இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்றத அடிப்படையாக வைத்து இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை வந்து வலியுறுத்துற விதமாக இந்த திரைப்படத்தை உருவாக்க போறாங்களாம். இந்த திரைப்படத்துல 10வது முடித்துட்டு வீட்லயே வந்து இருக்கக்கூடிய ஒரு டீச்சராக வந்து காயத்ரி நடிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திரைப்படத்துடைய நீளம் 2.5 மணி நேரத்தை வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு படப்பிடிப்பு தூங்குறதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதியும் சீனு ராமசாமியும் சேர்ந்து பிளான் பண்ணி இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜாவும் இளையராஜாவும் சேர்ந்து இசையமைக்க போறாங்க. இரண்டு பேருடைய இசையமைப்புல வெளியாகிற படங்களுடைய பாடல்கள் எல்லாம் ரசிகர்களை கவர்ற விதமா இருக்கும். இப்ப இந்த இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே திரைப்படத்திற்கு இசையமைக்கிறதுனால பாடல்கள் எல்லாம் பட்டயக்கிழக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பிரசாந்த். பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அஜித் விஜயோட காம்பினேஷன்ல வந்தவர், ஒரு போட்டியாக இருந்த ஒரு ஹீரோ. ஆனா இப்போ இருக்கிற இடமே தெரியாம இருந்துகிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். இவருடைய திரைப்படம் சமீபத்துல ஜானி ரிலீஸ் ஆனிச்சு. ரிலீஸ் ஆன உடனே முதல் நாள் வந்து மங்கத்த மாதிரியே இருக்க அதே கதையில நடிச்சிருக்காரு அப்படிங்கிற பேச்சு வந்து வந்துச்சு. ஆனாலும் அதையும் தாண்டி இந்த திரைப்படம் ஓரளவு நல்லா இருக்கிறதுனால ஓரளவு வசூல் ரீதியாக ஒரு வெற்றி பெற்ற படமாக கூட போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். பிரசாந்திற்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஓரளவு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கிற ஒரு படமாக இது அமைஞ்சிருக்குது. இதன் காரணத்தினால பிரசாந்த் தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான முயற்சிகளும் துவங்கி இருக்கிறார். ஜானி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரசாந்த் கிட்ட கேட்டதற்கு, அடுத்து என்ன படத்தில் நடிக்க போறீங்கன்னு கேட்டதற்கு, ஃபர்ஸ்ட் ஜானி ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன், ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன், சீக்கிரம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஏற்கனவே தெலுங்குல வந்து ஒரு திரைப்படத்துல பிரசாந்த் வில்லன் கேரக்டர்ல நடிக்கிற மாதிரி வந்து பேசப்பட்டுச்சு. அதை நம்மளும் வந்து செய்தியாக சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி வந்து உறுதியான தகவல்கள் தெரியல. ஆனால் ராம் சரணோட பிரசாந்த் நடிக்கிற அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு பிரசாந்தோடைய அதிரடி மீண்டும் வந்து களமிறங்கும்னு சொல்லி சொல்லப்படுது. பிரசாந்த் தொடர்ந்து அந்த மாதிரி கௌரவ வேடம் இந்த மாதிரி வேடத்தில் நடிக்க போகிறது கிடையாது, மீண்டும் ஹீரோவாக தான் நடிக்க போகிறார். ஏற்கனவே 2 கதைகளை கேட்டு முடிச்சிருக்கிறார். அதுவும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய இயக்குநர்களோட கதையாகவும் அது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ பிரசாந்த் எந்த கதையை வந்து ஓகே பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரசாந்த் மீண்டும் ஒரு வெற்றிகரமாக வளம் வருவதற்கு நிச்சயம் வந்து வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம். சினிமா செய்திகளை உடனடியாக தெரிஞ்சுக்க சென்னை சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.